நீங்க இப்போ ஊட்டிக்கு கார்ல பிசினஸ் விஷயமா போறீங்க. செம்ம டிராபிக்கா இருக்கு, உங்களுக்கு சீக்கிரமா போகணும். வேற ரூட் வழியா போறீங்க, நீங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க போன ரூட்ல 5 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த காட்டுக்குள்ள தப்பிக்க முடியாம மாட்டிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்தையும் வேட்டையாட காத்திருக்கிறது ஒரு மனுஷ மாமிசம் திணற கேனிபல் கும்பல். உயிர் பிழைப்பீங்களா மாட்டீங்களா, இதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். நீங்க இந்த படத்தை இந்த ஹீரோ ஆங்கிள் பாருங்க, படம் செம்மையா இருக்கும். வெல்கம் டு நசீர் ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராங் டர்ன். அமெரிக்கால இருக்கிற வெஸ்ட் வெர்ஜினியா ஸ்டேட்ல உள்ள ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு ஒரு பையனும் பொண்ணும் மலை மேல ஏறதுக்கு போறாங்க. இந்த பையன் வேகமா மலை மேல ஏறிடுறான். அந்த பொண்ணு ஏற முடியாம திணறா. மேல ஏறினவன் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா திடீர்னு செத்து கிடக்குறான். இந்த பொண்ணோட கயிறை பிடிச்சி யாரோ மேல இழுக்கிறாங்க. பயத்திலையும் பரடத்திலையும் கயிறை கட் பண்ணி கீழே விழுந்துடுறா. தப்பிச்சு தலை தெரிச்சு ஓடுறா. காலில் வேலி மாட்டி கீழே விழுந்துடுறா. யாரோ அவளை இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பிசினஸ் மீட்டிங்காக வெஸ்ட் வெர்ஜினியாவுக்கு அவசர அவசரமா கார்ல வரான். அந்த ஹைவே செம்ம டிராபிக்கா இருக்கு, பிசினஸ் மீட்டிங்க்கு லேட் ஆகுது. படபடப்புல இருக்கான். பக்கத்துல இருக்க ட்ரக் டிரைவர் கிட்ட எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறான். அவன் சொல்றான் ரொம்ப நேரம் ஆகும்னு. வேற ரூட் ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறான். கார் பின்னாடி எடுத்துன்னு சொல்ல வரத்துக்குள்ள அவசரப்பட்டு ஹீரோ கிளம்பிடுறான். கேஸ் ஸ்டேஷன்ல உள்ள இருக்க கிழவன் கிட்ட போன் இருக்கான்னு இவன் கேட்க, அவன் இல்லைன்னு சொல்ல. இவன் ரூட் தெரியுமான்னு கேட்க, அவன் தெரியாதுன்னு சொல்ல. பக்கத்துல இருக்க மேப்பை பார்த்து இங்க மட்டும் ஏன் ரெட் மார்க் போட்டிருக்குன்னு கேட்க, அவன் பதிலே சொல்லல. சரி பேர் ரோடு வழியா போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ கார் எடுத்த கொஞ்ச நேரத்துல நீ உயிரோட வந்தாதானேன்னு முணங்குறான் கிழவன். போற வழியில ஒரு மான் செத்து கிடக்கு, அதை கண்ணாடி வழியா பாக்குறான். பார்த்துட்டே காரை ஓட்டுறான். நேர்ல பார்த்தா எதிரில ஒரு கார் நிக்குது. அதுல இவன் காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஆக்சிடென்ட் பண்ண கார்ல 5 பேர் ஃபாரஸ்ட்க்கு பிக்னிக் வந்திருக்காங்க. அதுல உள்ள 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 2 பேர் லவ்வர். இன்னொருத்தி ஒருத்தி தனியா இருக்கா, அவ தான் நம்ம ஹீரோயின். அவ சொல்றா நம்ம ஹீரோ கிட்ட, எங்க காரை யாரோ வேணும்டே வேலியை போட்டு பங்க்சர் பண்ணிருக்காங்கன்னு. பக்கத்துல இருக்க கேஸ் ஸ்டேஷன்ல போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்றா. ஹீரோ அந்த போன் ஒர்க் ஆகலன்னு சொல்றான். 2 ஜோடி மட்டும் நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க 4 பேர் காட்டுக்கு போய் ஹெல்ப் கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. காட்டுக்குள்ள போகும்போது யாரோ நெருப்பு எரிய விட்டு வச்சிருந்ததை பாக்குறாங்க. ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வருது. அந்த இடத்த விட்டு தாண்டி போறாங்க. இப்ப இவளோட லவ்வர் எங்க இருக்கான்னு தேடிட்டே போறா. அவன் ஷூ மட்டும் தனியா கீழே இருக்கு. இவளுக்கு லைட்டா சந்தேகம் வருது. கொஞ்ச தூரம் தேடிட்டே போறா. அங்க அவ லவர் காது துண்டா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அவன் மட்டும் ஷாக் ஆகல, பார்க்க நமக்கு ஷாக் ஆகுது. அவன் காதுல போட்டு 3 ரிங்கும் க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. நம்ம மைண்ட் வாஷ் சொல்லுது ஸ்டார்டிங்ல இப்படியான்னு. பயந்துட்டே பின்னாடி போறா. வேலியை வச்சு வாயில இருக்கி அவளையும் கொண்டுடுறா வில்லன். இப்போதான் வில்லன் என்ட்ரி ஆகுறான். இந்த மனுஷ மாம்சம் தின்ற நம்ம வில்லனுக்கு மொத்தம் 3 பேர். வில்லன்களை பத்தி கடைசியில டீட்டெயிலா பாக்கலாம். இப்போ 6 பேர்ல 2 பேர் காலி, பாக்கி 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டுட்டே காட்டுக்குள்ள போறாங்க. நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லுது இப்படியே கேட்டுட்டே போகாதீங்கடா, எல்லாத்தையும் கொண்டுடுவாங்கன்னு. ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன் இருக்கான்னு தேடுறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஹீரோயின் நிறைய கீயை பாக்குறாங்க. நிறைய திருட்டு பொருள் இருக்கிறத பாக்குறாங்க. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனுஷங்க பல்லு பாக்ஸ்ல இருக்கிறத பாக்குறான். ஃப்ரிட்ஜை திறக்கிறான். மனுஷங்களோட மாமிசம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்ரூம்க்கு போனவ குளிக்கிற பாத்ரூம்ல மனுஷன் கை துண்டா இருக்கிறத பார்த்து தெரிச்சு ஓடுறா. தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓட பாக்குறாங்க. இப்ப வில்லன்க வீட்டுக்கு மெயின் டோர் வழியா வரானுங்க. பின்னாடி டோர் எதுவும் இல்ல, ஓட முடியல, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சடனா இவங்க ஃப்ரெண்டோட பாடிய தூக்கி போடுறானுங்க வில்லனுங்க. வாயில வேலி போட்டு வாய் கிழிஞ்சிருக்கு. ரத்தம் வழிஞ்சிட்டே கீழே உள்ளவங்க மேல படுது. பயங்கரமான சீனா இருக்கு. செம்ம டென்ஷனா இருக்காங்க. நமக்கும் அதே டென்ஷனா இருக்கு. சைலண்டா இருக்கு. நம்ம ஹீரோ வாய மூடிட்டு இருப்பான். சத்தம் போட்டா சோழி முடிஞ்சிடும்னு அவனுக்கு தெரியும். வில்லன் கிட்ட இருந்து ஒரு குண்டு கீழே விழுது. அதை அவன் தேடுறான். கீழே இருக்கிற ஹீரோவோட பேஸ்ல உயிர் பயத்தை பாக்கலாம். அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருப்பான். எப்படியோ ஒரு வழியா குண்டை எடுத்துறான். இவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட துண்டு துண்டா வெட்டுறான். உள்ள இருக்கிறவங்க உயிர் பயத்துல நடுங்குறாங்க. செம்ம சைலண்டா செம்ம டென்ஷனா மூவ் ஆகுது. எதையோ மிதிக்கிற ஒருத்தி வில்லன் எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்ல வேலை அவன் எந்திரிக்கல. அவளோட ஃப்ரெண்டு துண்டு துண்டா இருக்கிறத பாக்குறா. அவ வெளியே போறா. டோரை ஓபன் பண்றாங்க. டோர்ல உள்ள பெல் ரிங் ஆக போகுது. நம்ம ஹீரோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சத்தம் வராம பாத்துக்கிறாரு. எல்லோரும் வெளியே போறாங்க. ரத்தம் வடியுது அவருக்கு. ஹீரோயின் ஹீரோவை வர சொல்றாங்க. என்னமா லவ் பண்ற நேரமா இதுன்னு நம்ம யோசிக்கிறோம். வில்லன் முழிக்கிறான். ஹீரோ தெரிச்சு ஓடுறான். வேகமா ஓடுங்கன்னு கத்திக்கிட்டே மலை மேல ஏறுறான். வில்லன்க ட்ரக்க எடுத்துக்கிட்டு இவனுங்களை கொல்ல கிளம்புறானுங்க. காட்டுக்குள்ள ஓடி வராங்க. அங்க நிறைய கார் இருக்குது. அதுல வந்தவங்களை எல்லாத்தையும் இவனுங்கதான் கொண்டிருக்கானுங்க. வில்லன்க இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவங்க இங்கதான் இருக்கான்றது அவங்க கண்டுபிடிக்கிறானுங்க. ஹீரோ மத்த 3 பேரையும் காப்பாத்த காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே போறான். கரெக்டா ஹீரோ காலில் சுட்டுறான். இன்னொருத்தன் இந்த பக்கமா காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே ஓடுறான். அவனையும் சுடுறான். மிஸ் ஆகுது.
அங்க உள்ள ஒரு காரை எடுத்து மூணு பேரும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. காட்டுக்குள்ள ஓடிட்டு வந்தவன் இவங்க கார்ல ஏற ஓடி வரான். அங்க வந்து நிக்கிறான். வில்லனோட அன்பு அவனோட முதுகுல மூணு தடவை குத்துது. அவன் அங்கேயே செத்து போறான். இப்ப இருக்கிறது மூணு பேர் தான். இந்த மூணு பேரும் காட்டுக்குள்ள உள்ள வாட்ச் டவர் மேல ஏறிடுறாங்க. அங்க லைட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஹீரோ கால அடிபட்டதுக்கு கட்டு போடுறாரு. ரேடியோ பாக்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அது மூலமா போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஒரு ரிப்ளையும் வரல. மேல இருந்து வில்லங்க வரத பாக்குறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சைலண்டா இருக்காங்க. ரேடியோல இருந்து வந்த சிக்னல் சத்தம் வில்லன்களுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துருச்சு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க வரானுங்க. ஒருத்த மேல ஏறான். டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனால மேல ஏற முடியல. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வாட்ச் டவருக்கு நெருப்பு வச்சிடறானுங்க. மூணு பேரும் டவர்ல இருந்து குதிச்சிடறாங்க. மரம் மேல விழுந்து கிளைய பிடிச்சி தப்பிச்சிடறாங்க. இப்ப வில்லன் மரத்து மேல ஏறான். ஹீரோ ஹீரோயின் அந்த சைடு இருக்காங்க. இவன் மட்டும் மரத்துல தனியா பயத்துல இருக்கா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துக்கு அவ போக ட்ரை பண்றா. சடனா வில்லன் வரான். கோடாலி எடுத்து வாயிலே வெட்டுறான். வாய் கீழே உள்ள உடம்பு கீழே விழுந்துரும். தலை மரத்துல மாட்டிக்கும். இவனும் செத்துருவான். இப்ப உயிரோடு இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. மரத்தோட கிளிய இறுக்கி ஹீரோ பிடிச்சிடறான். ஹீரோயின் கத்துறா. வில்லன் அவங்கள கொலை பண்ண அங்க வரான். ஹீரோ மரக்கிளைய விட்டுறான். வில்லன் மேல வேகமா படுது. அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து செத்துறான். அப்படிதான் நம்ம நினைப்போம். பட் அதான் இல்ல. கொஞ்ச நேரத்துல அவன் உயிரோட எந்திரிச்சிடறான். ரெண்டு பேரும் தப்பிச்சு அருவிக்கில மறைவான இடத்துல தங்குறாங்க. மறுநாள் காலையில ஒரு போலீஸ்கார் அங்க வருது. சடனா வந்த வில்லன் ஒருத்தன் ஹீரோயின தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோ போலீஸ்கார மறிச்சு ஹெல்ப் கேக்குறான். வில்லன் அன்பு எடுத்து போலீஸ் கண்ணில விட்டு அவனையும் கொண்டுடுறான். ஹீரோவை தேடுறான். கிடைக்கல. போலீஸ் பாடியை அவன் கார்லயே போட்டுட்டு கிளம்பிடுறான். இவன் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அந்த கார் கேபின் வீட்டுக்கு வருது. அங்க ஹீரோயினை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற வில்லி ஹீரோயினுக்குள்ள கழுத்துல கத்திய வைக்கிறான். அப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள உள்ள கதவுல நெருப்பை வத்த வைக்கிறான். அவ வெளியே வரும்போது காரை ஏத்தி அவளை கொன்னுறான். இன்னொரு வில்ல மேல பெட்ரோல் பம்ப் போடுறான். வில்ல மேல நெருப்பு பத்திக்குச்சு. அவனை கொல்ல வரான் நம்ம ஹீரோ. ஒரு பெரிய கத்திய வச்சு குத்துறான். வில்லன் செத்துறான். ஹீரோயினை காப்பாத்திடுறான். திடீர்னு செத்து போன நம்ம வில்லன் எந்திரிச்சு ஹீரோவை கொல்ல பாக்குறான். அவன் கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறான். ஹீரோயின் வில்லை எடுத்து வில்லன் தலையில விட்டு அவனை கொண்டு இந்த தடவை அவன் கண்டிப்பா செத்துறான். இன்னொரு வில்லன் ஹீரோயினா கொலை வரான். அப்ப ஹீரோ சங்கிலிய வச்சு கழுத்து நெரிச்சு அவனை கொண்டுறான். திரும்பவும் செத்து போனவங்க மறுபடியும் எந்திரிக்கிறானுங்க. குழப்பத்துல ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. நமக்கும் ஷாக்கா தான் இருக்கு. எத்தனை வாட்டி கொலை பண்ணாலும் சாவே மாட்டாங்கன்னு. ரெண்டு பேரும் வெளியே வராங்க. கையில கன் வச்சிருந்த ஹீரோ கார்ல உள்ள பெட்ரோல் டேங்க சுடுறான். வீட்ல உள்ள பாம்பு வெடிக்குது. பத்தி எரியுது வீடு. வில்லங்க எல்லாரும் எரிஞ்சு செத்துறானுங்க. ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்க. எண்ட் கிரெடிட்க்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு போலீஸ் அந்த ஏரியா வரான். அவனை கொலை பண்றான் வில்லன்ல ஒருத்தன். அடுத்து வர சீரீஸ்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்கலாம். இதோட படம் முடியுது. இந்த படத்துல மூணு வில்லங்க இருக்கானுங்க. ஒருத்தன் ஒத்த கண்ணன். ரெண்டாவதா இருக்கிறது மூணு பேர்ல. மூணாவதா இருக்க வில்ல பேரு ஓட்டப்பல்ல. இவனுங்க மூணு பேருக்கும் டிஎன்ஏ ஜீன்ல கோளாறு காரணமா கேனிபலா மாறிட்டானுங்க. அதாவது மனுஷ கறி சாப்பிடற மிருகமா மாறுறானுங்க. இவனுங்களை